புது ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ், தலைப்பு நானாக இருந்தால். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் நானாக இருந்தால் என்னும் பாடத்தில் ஆசிரியர் பற்றியும் டாக்டராக நான் இருந்தால், வாத்தியராக நான் இருந்தால் போன்ற பத்திகளை பற்றியும் முழுமையாக கற்று தீர்ந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியினை கற்கப் போகின்றோம். வாருங்கள் மாணவர்களே, இன்று வக்கீலாக நான் இருந்தால், நடிகனாக நான் இருந்தால், சிப்பாயாக நான் இருந்தால், போலீஸாக நான் இருந்தால் என்னவெல்லாம் செய்வேன் என்பதை பற்றி காணலாம். வாருங்கள் செல்வோம் பாடத்திற்குள். நம்ம போன பாடத்தில் டாக்டரை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம் இல்லையா. இன்னைக்கு வக்கீலை பற்றி நாம் கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா? பாருங்க. வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை நாளே கேள்வியில் மடக்கிடுவேன். வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை நாளே கேள்வியில் மடக்கிடுவேன். இப்போ பாருங்க, இவன் இந்த பாட்டில் இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வக்கீலாக நான் இருந்தேன்னா வக்கீல்னா யாருமா? பாருங்க, வக்கீல்னா யார்? வக்கீல் அப்படின்னா வாதாடுபவர். வக்கீல்னா யார்? வாதாடுபவர். அவங்கள என்னென்னு சொல்லுவோம்? வழக்கறிஞர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. வாதாடுபவர்கள்னு சொல்லுவோம், இல்லை வழக்கறிஞர்கள் சொல்லுவோம். அப்போது இவர் என்ன பண்ணுவாரா, வழக்கை நன்றாய் நடத்திடுவேன் அப்படின்றா. வழக்குனா என்னம்மா? கேஸ் இல்லையா. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கு லாயர்ஸ்லாம் போயிட்டு ஆஜராகி கேஸ்லாம் நடத்தி நல்ல தீர்ப்பெல்லாம் வாங்கி தருவாங்க சரிங்களா. அதே மாதிரி இவரை என்ன பண்ணுறாரு, வழக்கை வந்து நல்லா நடத்தி அவங்களுக்கு வெற்றியை பெற்று தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து டக் டக். டக் டக்னா என்னம்மா? ஏதாவது மீனிங் தருமா? டக் டக்னா, டக் டக்னா என்னது? அது ஒரு சத்தம் இல்லையா, ஒலி, சவுண்டு. பாருங்கள், டக் டக். இந்த சொடக்கு போடுற நேரத்தில், இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், பொய்யர்களை நாளே கேள்வியிலே மடக்கிடுவாராம். அந்த அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக அந்த வக்கீல் இருக்கார். இப்போது நம்ம வக்கீலை பற்றி பொதுவான கருத்துகளையும் தெரிஞ்சுக்கலாம், பொதுவான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போது வக்கீல், வக்கீல்னால் யாருன்னு சொன்ன, வாதாடுபவர், வழக்கறிஞர் இல்லையா. நீதித்துறை சின்னம். நம்ம கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம நேரில் போனதில்லைனா கூட படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கிறப்ப ஒரு பொம்மை கண்ணு கட்டி வச்சுட்ருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த பொம்மை பேர் என்னென்னா நீதி தேவதை. அந்த பொம்மை பேர் என்னது? நீதி தேவதை. அவங்க அதுதான் வந்து நீதித்துறையோட சின்னம் சரிங்களா. நீதி தேவதை தான் நீதித்துறையோட சின்னமாக இருக்குது. சரி, சட்டத்தை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. சட்டம்னா என்ன ஃபஸ்ட்டு? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா. யார் தப்பு செஞ்சாலும் அவங்க சட்டத்தின் முன்பு சரண்டர் ஆகித்தான் ஆகணும் இல்லையா. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே தப்பு செஞ்சிருந்தால் அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கக்கூடியது எது? நீதிமன்றங்கள். அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பாருங்கள், அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனி மனிதர்களின் ஆட்சியை விட சட்டத்தின் ஆட்சியே மேலானது அப்படின்னு சொல்கிறாரு. தனி மனிதனின் ஆட்சினா என்னம்மா? தனி மனிதனின் ஆட்சி. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே முடிவு பண்ணுவாங்க நிறைய, ஒரு பெரிய பெரிய செயல்கள் எல்லாத்தையுமே வீட்லேயே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அதனை விட எது சிறந்தது? நம்ம இந்த மாதிரி சட்டத்தின் அடிப்படையில் போகிறோம் இல்லையா, அதுதான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்கிறார். அது வந்து வக்கீல்னா என்னவா? ஒரு விளக்கம். அந்த விளக்கு வந்து ஏழைகளுக்கு எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்கிறார். புரியுதுங்களா? இதை மாதிரி ஒவ்வொரு அறிஞர்கள் அவங்களுடைய கருத்தை ஒவ்வொரு விதமாக தெரிவிச்சிட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், அரசு என்னும் ஒரு நிறுவனத்தின் தோற்றத்தோடு சட்டத்தின் வரலாறு தொடங்குகிறது இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த நீதிமன்றம்
வழக்கறிஞர்கள் எப்படி உருவாகுறாங்கன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம் வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லையா. அரசுனா இப்படி இருக்கணும், இத்தனை பிரிவுகள் இருக்கணும், இவங்களுக்கு கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அப்பயே இந்த நீதிமன்றம், நீதித்துறை அப்படின்ற ஒரு அமைப்பும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்னதை செய் இன்னதை செய்யாதே என்று உரைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீதிமன்றத்துக்கு இருக்குது இல்லையா. அதை மீறுறவங்களுக்கு தண்டிக்கும் அதிகாரமும் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னது, ஒரு செயலை செய் இல்லை இதை செய்யாத, நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இல்லையா. இப்போ வந்து என்னது, கொரோனா சீசன் இல்லையா. இப்போ இந்த கொரோனா சீசனில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மாஸ்க் வந்து கட்டாயம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி போடாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அது சட்டத்தை போடக்கூடியது யார், நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணுது, எல்லாருமே கட்டாயம் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாஸ்க் போடலையா அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுங்கள், ஃபைன் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாறுதல்களை உண்டு பண்ணுறது யார், இந்த நீதித்துறைகள் தான் சரிங்களா. அப்போது இன்னதை செய் இந்த விஷயத்தை செய் அப்படின்னு சொல்கிறதும் நீதித்துறை, இந்த விஷயத்தை செய்யாதன்னு சொல்கிறதும் நீதித்துறை சரிங்களா. அப்பேற்பட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குது, நீதிமன்றங்களுக்கு இருக்குது. அப்படி நீதிமன்றங்கள் சொல்கிறத செய்யாதவங்கள தண்டிக்கும் அதிகாரமும் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்குது புரியுதுங்களா. அப்போது நீதிமன்றத்தின் வாயிலாக நிறைய நற்பல விஷயங்கள் வந்து நடக்குது இல்லையா. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே யாரெல்லாம் வக்கீலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் என்ன பண்ணுங்கள், வக்கீலாக முயற்சி செய்யுங்க. இப்போ பாருங்கள், வக்கீலுக்கு வந்து 2016 வருஷத்துலேருந்து வயது தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா. அப்போல்லாம் வந்து 40 ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே அந்தளவுக்கு போய் படிக்கலாம் முடியாது இல்லையா. இப்போது இந்த வக்கீலுக்கு வந்து நீங்கள் 100 ஆயிட்டுனா கூட நீங்கள் என்ன பண்ணலாமா, போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், எல்எல்பி அப்படின்னு சொல்கிறது வந்து 3 படிப்பு, 3 படிப்பு. பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்கிறது 5 படிப்பு. நீங்கள் இந்த 3 படிச்சுட்டோம் வக்கீலாகலாம், பிஏ எல்எல்பி அப்படின்றத படிச்சுட்டு 5 படிச்சுட்டு நீங்கள் வக்கீலாகவும் மாறலாம். இப்போது நம்ம வக்கீலை பற்றின கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போது இவங்க இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, வழக்கு நல்லா நடத்திடுவேன், டக் டக்குன்னு பொய்யர்களை கண்டுபிடிச்சி அவங்கள நாளே கேள்விலே மடக்கி பொய்யர்களுக்கு தவறுகள் செய்பவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்டனைகள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆக்டர் தெரியுதுங்களா. ஆக்டர் ஆக்டராக இருந்தால், ஆக்டர்னா யாருப்பா, நடிக்கிறவங்க இல்லையா. நடிகனாக நான் இருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சிருவேன் பாருங்க. நடிகனாக நான் இருந்தால் நாடகம் சினிமா வானொலியில் அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடித்திடுவேன். நடிகனாக நான் இருந்தால் நாடகம் சினிமா வானொலியில் அடடா என்று மெச்சிடுவேன் அற்புதமாக நடித்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் ஒரு நல்ல நடிகராக இருந்தார்னா நாடகம் சினிமா வானொலி இதிலெல்லாம் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு நான் அற்புதமாக நடித்து பாராட்ட பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நடிகர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கணும் இல்லையா. அவங்க நல்லா நடிக்கணும், நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நிறைய திறமைகள் வந்து அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம சிறந்த நடிகர்களாகவும் நடிகைகளாகவும் தேர்ந்தெடுப்போம் இல்லையா. இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிடித்த நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா. சில பேருக்கு விஜய் பிடிக்கும், சில பேருக்கு அஜித் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நடிகர்கள் வந்து பிடிக்கும். ஏன் பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க, அதனால் அவங்க நடிப்பை வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் நடிகர்களும் நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ அதே மாதிரி இவரும் வந்து என்ன போகிறாராம், நடிகராக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிப்பாயாக நான் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் சிப்பாய். சிப்பாயினா எப்படி இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. போர் வீரர்கள், இராணுவ வீரர்கள் இவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிப்பாய்கள்னு சொல்லுவோம்.
இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கையில் துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்குமே? நம்ம நாட்டின் எல்லை பகுதியில் இருப்பாங்க இல்லையா. அந்நியர்கள் வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு, இப்போது பாகிஸ்தான்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே தாக்குதல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அப்போது அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, நாட்டின் எல்லை பகுதியில் நம்மளுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டை பாதுகாக்கணும், நம்ம நாட்டில் இருக்க மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய விருப்பங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் எல்லையில் கஷ்டப்படுறாங்க இல்லையா. அவங்க எங்கெல்லாம் படுப்பாங்கன்னு தெரியுமா, புதர் மாதிரி இருக்கும் அங்கே படுப்பாங்க, இலை மரம் செடியெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் போய் படுத்துட்டு இருப்பாங்க. எதிரிகள் வராங்களான்னு சொல்லிட்டு எந்நேரமும் விழிப்போடு இருப்பாங்க. அவங்க பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கல் மலை அது மேலெலாம் அவங்க என்ன பண்ணணும், கல் மலை மேலெலாம் வண்டிலாம் போகுமா, போகாது இல்லையா, அப்போ இவங்க தானே போவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய பாதங்கள்லாம் காயமாக கூட நிறைய நேரங்களில் இருக்கும். அப்படி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்மளுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்க இந்த சிப்பாய்கள், புரியுதுங்களா. சரி, சிப்பாய்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாகினாங்கன்னு தெரியுமா? ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க இல்லையா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம என்ன இருந்தோம், அடிமையாக இருந்தோம். அப்போ வந்து நம்மளுடைய வீரர்களும் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள்கிட்ட வேலை செஞ்சாங்க. நம்மளுடைய சிப்பாய்களும் ஆங்கிலேயர்கிட்ட வேலை செஞ்சாங்க. அப்போது வேலை செய்கிறப்ப என்ன பண்ணாங்களாம் ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு ஒரு விதமான சலுகைகளையும் நம்மளுடைய தமிழர்களின் சிப்பாய்களுக்கான ஒரு வித சலுகைகளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ வந்து அவங்க தமிழர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், இப்போ நம்ம தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காதில் கடுக்க நினைஞ்சிட்டு இருப்பாங்க, நெத்தியில் நாமம் போடுவாங்க, இந்த கொழுப்பு அதால் ஆன திங்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தொடமாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, கொழுப்பு தடவிய தோட்டாக்களை இந்த துப்பாக்கி உள்ளே போடுறது, அது உள்ளே போட்டால் அது நல்லா சல்லுன்னு துப்பாக்கி வெளியில் வரும் இல்லையா குண்டுலாம், அதனால அவங்க போடுவாங்க. ஆனால் இது நம்ம தமிழர்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காது இல்லையா, அந்த கொழுப்பெலாம் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, மீசெல்லாம் வச்சுட்டு நல்ல நம்மளுடைய வீரமே எதில் தெரியும், நம்ம வச்சுருக்க மீசையில் தானே தெரியும், அப்போ அந்த மீசையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, நம்ம சிப்பாய்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்போது அந்த ஆங்கில சிப்பாய்கள் கூட இருந்த நம்ம சிப்பாய்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கணும், ஆங்கிலேயர்களை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நிறைய சூழ்ச்சி முறைகளை வந்து கையாண்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ உருவானது தான் இந்த சிப்பாய் படைகள்லாம், புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போது இந்த நம்ம சிப்பாய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கல வாங்க. சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன், எப்போதும் நான் தொழிச்சலுடன் எதிரிகள் ஓட செய்திடுவேன். அதாவது சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன். நான் சிப்பாய் இல்லையா, அப்போ நான் சிப்பாய் எப்படி இருப்பேன், துப்பாக்கியும் கையுமா இருப்பேன், எப்போதுமே துணிச்சலுடன் இருப்பேன் இல்லையா. நம்ம சிப்பாய்கள் எப்படி இருப்பாங்க, எப்போவுமே துணிச்சலுடன் வீரத்தோடு இருப்பாங்க இல்லையா. எதிரிகளை ஓட செஞ்சிடுவேன், யாருமே நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வர முடியாது, அவங்க எல்லாருமே நான் என்ன பண்ணிடுவேன், ஓட வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிப்பாய் பாடியிருக்காரு, சரிங்களா. பாருங்கள் நம்ம சிப்பாய் என்ன சொல்லியிருக்கார், திரும்ப பாருங்கள். சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன், எப்போதும் நான் துணிச்சலுடன் எதிரிகள் ஓட செய்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலீஸ், காவலர். நம்ம போலீஸுங்க என்ன சொல்கிறார் பாருங்கள், போலீஸாக நான் இருந்தால் பொல்லா திருடனை பிடித்திடுவேன், காலி சிறைக்குள் தள்ளிடுவேன், கம்பி என்ன செய்திடுவேன், போலீஸாக நான் இருந்தால் பொல்லா திருடனை பிடித்திடுவேன், காலி சிறைக்குள் தள்ளிடுவேன், கம்பி என்ன செய்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு இல்லையா. போலீஸாக இவர் இருந்தால் என்ன பண்ணுவாரா, எல்லா திருடர்களையும் நான் பிடிச்சிடுவேன், அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிடுவேன், சிறைக்குள்ள அடைச்சிடுவேன், அவங்கள கம்பி என்ன செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடியிருக்கார். சரி, இப்போது காவலர்கள் இல்லையா, காவலர்கள்னு என்னது, போலீஸ். இந்த போலீஸ் எல்லாம்
ஒரு அரசு சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு அரசாங்க நிறுவனத்தின் கீழே தானே இந்த போலீஸ்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வாங்க. எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இவங்க மக்களை பாதுகாப்பு பணியில் வச்சுருப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாப்பாங்க இல்லையா. இப்போது டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் உயர் அதிகாரி. அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த போலீஸ் மற்ற போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே செயல்படுவாங்க. யாரோட தலைமையின் கீழே? டிஜிபி தலைமையின் கீழே பிற போலீஸ் பிற துறை சார்ந்த போலீஸ் எல்லாருமே வந்து செயல்படுவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை தான் இந்தியாவிலேயே 5வது பெரிய காவல்துறையாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி இல்லையா. இந்தியாவிலேயே 5வது பெரிய காவல்துறை எது? நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் தான் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம போலீஸ் துறையில் மொத்தம் 16 பிரிவுகள் வந்து இருக்குது. போலீஸ் துறையில் எத்தனை பிரிவுகள் இருக்குது? 16 பிரிவுகள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு பிரிவுலையும் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து பிரித்து பிரித்து வேலை செய்வாங்க ஓகேவா. சட்டம் மற்றும் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கும். சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு, கடலோர காவல் பிரிவு, இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. மொத்தம் 16 பிரிவுகள் இருக்குது. இந்த 16 பிரிவுலேயும் போலீஸ் வந்து பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுலேயும் நிறைய போலீஸ் வந்து செயல்பட்டுருக்காங்க சரிங்களா. அடுத்து, பெண் காவலர்கள் அதிகம் கொண்ட நாடு எதுன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் பெண் காவலர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போது இந்த பெண் காவலர்கள் எப்போ உருவானாங்க, எப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா 1991 1996 மகளிர் காவல் நிலையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. அப்போத்துலேருந்து தான் பெண் காவலர்கள் வந்து நிறைய அதிகமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து பெண்களுக்கான கேஸெல்லாம் எடுத்து நடத்துவாங்க. இந்த மாதிரி மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை, அப்புறம் வந்து பெண்களுக்கு அநீதியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து யார் பார்ப்பாங்கன்னா இந்த பெண் காவலர்கள் வந்து முன்னின்று செயல்படுவாங்க. அப்போது போலீஸ்லேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. கடலோர காவல் பிரிவு இருக்குது, குற்றப்பிரிவு இருக்குது இல்லையா, இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவில் நமக்கு என்ன பிரிவு வேண்டுமோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன் வாங்கி சீக்கிரமாக நல்ல போலீஸாக நம்மளுக்கு எந்த பிரிவு வேணுமோ நம்ம அதை கேட்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா. சரி, இப்போது நம்ம போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரையும் சிறைக்குள்ளே தள்ளிட்டார் இல்லையா. இப்போது நம்ம போலீஸ் பற்றி பார்த்தோம், சிப்பாய் பற்றி பார்த்தோம், மருத்துவர், ஆசிரியர், ஆக்டர் இவங்க எல்லார பற்றியும் பார்த்தோம். இவங்க எல்லார பற்றியும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போது கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்கன்றதை முடிவு பண்ணுங்கள் மாணவர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.